ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஹெஷி ஜெனிஸ். நான் இப்போ கம்போடியாவில் இருக்கேன். கம்போடியாவில் ஃபெனம் பென் அப்படிங்கிற ஒரு ஊரில் இருக்கேன். இங்கே வந்து நான் ஏற்கனவே வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அபவுட் அந்த கில்லிங் ஃபீல்ட். அந்த கில்லிங் ஃபீல்டுக்கு வந்துட்டு ஒரு நிறைய இடத்துல உள்ள பிரிசனர்லேருந்து தான் வந்து கொண்டு வருவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். பார்க்காதவங்க வந்து டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க் இருக்குது, பார்த்துக்கோங்க. அந்த ப்ரிசன் தான் இப்போ நம்ம பார்க்குற இடம். இது வந்து S21 அப்படின்னு சொல்கிற ஒரு ப்ரிசன். இதுதான் ஃபேமஸான ப்ரிசன். இது ஆக்சுவலாக ஒரு ஸ்கூலாக இருந்துச்சு. இது இந்த ஸ்கூல் வந்து அப்புறம் வந்து நான் தான் சொல்லியிருந்தேன், இவங்க எல்லாத்தையுமே பிடிச்சிட்டாங்க, கோயில் கீழ் எல்லாத்தையும் வந்து இப்போ ப்ரிசனாக மாற்றிட்டாங்க அப்படின்ட்டு. இது ஒரு ஃபேமஸான ஸ்கூல், இதை வந்து ப்ரிசன் ஆக்கிட்டாங்க. அந்த ப்ரிசன் வந்து அதுக்கப்புறம் வந்து இங்கே 14 உடம்பு கிடச்சது வந்து இங்கேயே வந்துட்டு அவங்கள அடக்கம் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரிசனில் என்னென்னலாம் கொடுமைகள் அனுபவிச்சிருக்காங்க, இந்த குடும்ப இந்த இந்த ப்ரிசனில் எப்படிலாம் கொடுமைப்படுத்தினாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம இப்போது பார்க்க போகிறோம். பாருங்கள், இது பில்டிங்கை பார்த்தீங்கன்னாலே தெரியும் இது ஸ்கூல் அப்படின்ட்டு. இது ஒரு ஸ்கூல், ஸ்கூலில் வந்து இந்த கிளாஸ் ரூம் எல்லாம் வந்து ப்ரிசனாக மாற்றி அது உள்ளார போட்டு எல்லாத்தையும் அடைச்சி சித்திரவதை பண்ணியிருக்காங்க. நம்ம ஒரு ரூமுக்குள்ளே போவோம். எல்லா ரூம்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஒரு கட்டில் இருக்கும். அந்த கட்டிலில் வந்து இங்கே கிளியராக இல்லை அந்த பிக்சர். நான் பக்கத்தில் ஒரு ரூம் போகிறேன். ஓகே, ஸோ நான் வேறு ரூம் வந்திருக்கேன். ஸோ இதில் தெரியும் உங்களுக்கு எப்படி கட்டி போட்டிருக்காங்கன்ட்டு. கால் வந்து இதில் போட்டு கட்டி, அந்த ரெண்டு இதிலே கட்டி கை எப்படி கட்டிடுவாங்க போல் கட்டி போட்டு அடிப்பாங்க அடிப்பாங்க போல். ஒரு நாளைக்கு 3 வேளை சித்திரவதை பண்ணுவாங்களாம். இந்த மாதிரி நிறைய ரூம்ஸ் இருக்குங்க. எல்லா ரூம்லேயும் பார்த்திங்கன்னா இந்த இந்த மாதிரி ஒரு கட்டில் மாதிரி வச்சு அதில் வந்து எல்லாரையும் வந்து டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. இது ஒரு பெட்டர் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கும்னு நினைக்கிறேன். இது ஒரு பெரிய ரூம், இதில் 4 பெட்டு. நம்ம லாட்ஜில் வந்து பெரிய ரூம் மாதிரி எக்ஸ்ட்ரா பெட் போடுற மாதிரி போட்டு சித்திரவதை பண்ணியிருக்காங்க. இதில் ஒரு ஃபோட்டோ இருக்குது, அதில் ஒருத்தர் எப்படி படுத்திருக்காரு அப்படிங்கிறது தெரியுது. கொஞ்சம் ப்ளர் பண்ணியிருக்காங்க ஃபேஸை. இப்போ நீங்கள் பார்த்தது வந்து இறந்து போனவங்களோட பேர். எத்தனை பேர் வந்து இங்கே இறந்துருக்காங்க அப்படிங்கிறது ஏதோ ஒரு லிஸ்ட்டு கேமராவில் எழுதியிருக்காங்க. எத்தனை பேர் கரெக்டாக கொண்டாங்க அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் யாருக்குமே தெரியாதுன்னு நினைக்கிறேன். எக்ஸாக்டாக தெரியாதுன்னு நினைக்கிறேன். எக்கச்சக்கமான பேரை கொண்டிருக்காங்க. ஒரு நாளைக்கு 3 வேளை குடும்பப்படுத்துவாங்களாம், வாரத்துக்கு அல்ல 2 வாரத்துக்கு ஒரு தடவை வந்து ஜன்னல் வழியாக தண்ணி தெளிப்பாங்க குளிக்கிறதுக்கு, தண்ணி விடுவாங்க குளிக்கிறதுக்கு. அந்த மாதிரி ஏகப்பட்ட டார்ச்சர்ஸ். இது பாருங்கள், இது வந்துட்டு இதில் தொங்க விட்டு சித்திரவதை பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் கீழே பாருங்கள், ஒரு பானை மாதிரி இருக்குல்ல, இதில் வந்து அவன் தலையை உள்ளே விட்டு முக்குவாங்க. இது இங்கே தெரியும், ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க எப்படி சித்திரவதை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது. நம்ம இப்போ அடுத்த பில்டிங் போகிறோம். இவர் தான் முக்கியமான ஆள். இவர் தான் அந்த பால்பாட் கலை சொன்னல, இவர் தான் அந்த லெஜெண்ட். இது வந்து அவரோட டிஃபென்ஸ் மினிஸ்டர். இவங்க எல்லாம் வந்து கூட்டாளிங்க. இவங்க தான் இந்த இதான் வந்து இந்த டெமோக்ராட்டிக் லீடர். அந்த 1975-79 வந்து ஆர்மி கிரியேட் பண்ணாங்கள, அதில் முக்கியமான ஆட்கள் இவர்கள் தான். இவர் வந்து ஒரு பிரிசனர் ஆக்சுவலி. இவர் வந்துட்டு மினிஸ்டர் ஆஃப் காமர்ஸ், அவரையும் காமர்ஸ் அவரையும் வந்து இப்படி கட்டி போட்டிருக்காங்க பாருங்கள். நிறைய ஃபோட்டோகிராஃப்ஸ் இருக்குது இதில். அந்த முதல்ல அந்த 1975 அது எப்படி ஆரம்பித்தாங்க, கம்போடியாவோட பழைய பேர் வந்து கம்புச்சியா. ஸோ இப்படி ஸ்டார்ட் பண்ணி எல்லாரையும் கொண்டிருக்காங்க. ஸோ அவங்களோட துணி, இங்கே இருக்கிற ஃபோட்டோஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா
இங்கே ஒர்க் பண்ணாங்களா அல்லது இங்கே செத்தாங்களா அப்படிங்கிறது கரெக்டாக தெரியல. பட் நிறைய ஃபோட்டோகிராஃப்ஸ் எடுத்திருக்காங்க. பட் இதில் ஒரு சின்ன விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த நம்பர்ஸ் போட்டவங்களாம் இங்கே டார்ச்சர் பண்ணுவாங்க ப்ரிசனர்ஸ். முதல்ல 1975 ஆரம்பித்தப்போ வந்து அவங்க ஷர்ட்டில் பார்த்திங்கன்னா நம்பர் இருக்காது. பட் 1976 அப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்லோவாக நம்பர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நீங்கள் அந்த ஃபோட்டோகிராஃபில் பார்த்தீங்கன்னா நிறைய நம்பர்ஸ் இருக்கும். இது எப்படியெல்லாம் அவங்கள டார்ச்சர் பண்ணாங்க அப்படிங்கிறது, இதை எப்படி சாப்பாடு கொடுத்தாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன ஒரு பெயிண்டிங். ஸோ இந்த பாத்திரம் மூலமாக வச்சு இதில் சாப்பாடு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி தான் கம்யூனிஸ்டில். ஸோ யாருமே ரிச், யாரும் போர் கிடையாது, எல்லாருக்குமே ஒரே மாதிரி ரெண்டு வேளை சாப்பாடு போடுவாங்களாம். யாராவது ஒரு மாங்காய் எக்ஸ்ட்ரா பறிச்சா கூட வந்து அவங்க திருடிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்களாம். ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன். இதில் நிறைய பேர் இறந்தவங்க ஃபோட்டோ நினைக்கிறேன். ஓகே, இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். இந்த கெர்ரி ஹேமில் அப்படிங்கிறவர் வந்து ட்ராவலர். அவர் வந்து கம்போடியன் வாட்டர் சைட், கம்போடியன் கடற்கரை ஓரமாக அப்படி ட்ராவல் பண்ணப்போ அவர் பிடிச்சி உள்ளே போட்டு அவரையும் கொண்டுட்டாங்க. இது அவரோட ஃப்ரெண்டு அன்னையோர் லைஃப். ஒருத்தர் குளிச்சுட்ருக்கார்ல, குளிச்சுட்டு நிற்கிறார்ல, அவர் வந்து தான் கெர்ரி. லைட் வந்து ஜான். ரெண்டு பேரையும் வந்துட்டு, ஜான் வந்து கெர்ரியோட ஃப்ரெண்டு, ரெண்டு பேரையும் வந்து கொண்டுட்டாங்களாம் கடலில் வந்ததுக்காக. இந்த ஃபோட்டோவில் பாருங்கள், இந்த ஃபோட்டோவில் ஒருத்தர் நிற்கிறாரு, அவருக்கு பின்னாடி வந்துட்டு அந்த சித்திரவதை பண்ணுற எப்படி பண்ணி படுக்க வச்சுருக்காங்கன்னு பாருங்கள். இந்த மாதிரி நிறைய பாருங்கள், இது எல்லாமே ப்ரிசனர்ஸ், எல்லாம் ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்காங்க எல்லாத்தையும். அதே மாதிரி ஃபோட்டோகிராஃப்ஸ் நிறைய இருக்குது. இதுதான் அந்த ஃபோட்டோகிராஃப் ஃப்ரம் அந்த கில்லிங் ஃபீல்டு. அவங்க கட்டி போட்டிருந்தது, அவங்கள கட்டி போட்டிருந்ததோட இது இப்போ வச்சுருக்காங்க. நம்ம இப்போ வெளியே வந்து அடுத்த பில்டிங் மூவ் ஆகிட்டு இருக்கோம். ஒரு ஸ்கூலை எவ்வளோ பெரிய சித்திரவதை கூடமாக ஆக்கி வச்சுருக்காங்க பாருங்கள். இது பாருங்கள், இது இன்னொரு பில்டிங். பட் ஆனால் இதில் வந்து கம்பி வேலி போட்டிருக்காங்க பாருங்கள். என்ன ரீசன் அப்படின்னா, இங்கே வந்து ஒருத்தர் வந்து சித்திரவதை தாங்க முடியாமல் வந்து தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காரு. தற்கொலை பண்ணிக்க ட்ரை பண்ணப்போ வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டதுனால இனிமேல் யாரும் அப்படி பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக கம்பி வேலி போட்டிருக்காங்க. யாரும் ஜம்ப் பண்ணிடக்கூடாது அப்படின்ட்டு. ஆமாம், இப்போ அடுத்த பில்டிங்குள்ளே போகிறோம். இங்கே நிறைய தடுப்பு இருக்குது, தடுப்பு தடுப்பாக போட்டு அதுக்குள்ளார வந்துட்டு ரெண்டு மூணு பேர். இங்கே பாருங்கள், இந்த தடுப்புள்ள இங்கே கீழே பாருங்கள் ஒரு கம்பி இருக்கும், இதில் தான் கட்டி போட்டிருப்பாங்க போல். இந்த ரூமில் சும் மே அப்படின்னு ஒருத்தவங்க இங்கே இருந்தவங்க தப்பிச்சிருக்காங்க. ஸோ அவங்க சர்வே ஆயிருக்காங்க அப்படிங்கிறதுக்காக ஸ்பெஷலாக மெயின்டைன் பண்ணி லைட்லாம் போட்டிருக்காங்க. இங்கே இது மாதிரி சின்ன சின்ன தடுப்பாக வச்சு அந்த தடுப்பில் தான் வந்துட்டு எல்லோரையும் உள்ளே வச்சு அடைச்சி வச்சுருக்காங்க. இந்த செவுத்தில் நிறைய கிறுக்கல்கள் இருக்கும், அதெல்லாமே வந்து இங்கே இருந்த அந்த ப்ரிசனர்ஸோடது. அவங்க சில பேர் எழுதவே தெரியாமல் அவங்களோட கவலையை ஏதோ சொல்லி கிறுக்கி வழியை வந்து ஏதோ காட்டியிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். நிறைய கேமரா எழுதியிருக்காங்க. அடுத்த ரூம் ஹைட் மெஷர்மெண்ட் பண்ணது. இதுதான் வந்து ஃபோட்டோகிராஃப். ஃபோட்டோ எடுத்த மிஷின்
இது பாருங்கள், ஒரு லேடியை அவங்களோட பிரஸ்ட்டை வந்துட்டு ஒரு குரல் மொழி வச்சு பிக்கிறாங்க, அப்புறம் பூச்சி வச்சு கடிக்க விடுறாங்க. இதெல்லாம் தண்ணியில் பண்ணுற வச்சுருங்க. இதுதான் நம்ம கில்லிங் ஃபீல்டில் பார்த்த அந்த லேக். எப்படி அடித்து எல்லாரையும் குழிக்குள்ளே தள்ளி விடுறாங்க பாருங்க. இங்கே இருக்கிற மண்டை ஓடுகள் எலும்பு நாம் இந்த கொடூரமான ஒரு சிறைச்சாலையை பார்த்தோம். எவ்வளோ கொடூரம் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு, பெண்ணும் பெண்ணில் எவ்வளோ ஒரு வழி இருக்கும் அப்படின்ட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இப்போது நீங்கள் பார்க்குறது வந்து சர்வைவர். இவர் வந்து இங்கே அனுபவித்த கஷ்டங்களெல்லாம் வந்து ஒரு புக்காக எழுதி ரிலீஸ் பண்ணி அவருக்கு இங்கே ஸ்டால் கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்டாலில் வந்து அவர் அதை வித்துட்ருக்காரு. இங்கே ஒரு ஃபோட்டோ இருக்கும். இந்த ஃபோட்டோவில் இருக்கிறவர் தான் வந்து இங்கே உட்காந்துருக்காரு. மூமெங் அப்படிங்கிறவங்க சின்ன குழந்தையாக 331 அதில் இருந்திருக்காங்க. அவங்க வந்து இப்போது இங்கே கடையில் தான் இருக்காங்க. நோ தேங்க்யூ. இவங்க தான் அந்த லேடியை நினைக்கிறேன். ரெண்டு சர்வைவர்ஸ் இங்கே கடை கொடுத்துருக்காங்க. இங்கே அவங்களே அவங்களோட ஹிஸ்ட்ரி அவங்களே வந்து எழுதி இங்கே அவங்க இங்கே இருக்காங்க. நம்ம இப்போ இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஒரு ஒரு சுகமான ஒரு ஹிஸ்ட்ரி நம்ம எல்லாருக்கும் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது, எனக்கே தெரியல, இங்கே வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள். இங்கே வரணும்னு நினச்சிங்கன்னா அதை ஹெல்ப் பண்ணணும்னா என்கிட்ட மெசேஜில் மெசேஜ் பண்ணுங்கள். நான் வந்துட்டு உங்களுக்கு கண்டிப்பாக ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். இந்த சேனலுக்கு புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறையா ட்ராவல் வீடியோஸ் வரும். இந்த ட்ரிப்லேயே வந்து இன்னும் சேம் ரிப் அங்கர்வாட் போகிறோம், அதுக்கப்புறம் பேங்காக் தாய்லாண்ட்லாம் விசிட் இருக்குது. நிறைய வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ சேனலுக்கு புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி டேவோட எண்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். Please share with your friends. Thank you.